தமிழ்நாட்டை தமிழர் ஆளல காந்தி என்பது குஜராத்தில் உள்ள ஒரு சாதி பெயர் தமிழ் தேசியத்துக்கான தலைவர்கள் தான் இல்லை ஸ்டாலின் வந்து எங்கள் ஆள் தான் தெலுங்கர் தான் ஆள்பவர்கள் தமிழர்கள் அல்ல பிறமொழியாளர் தமிழர்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி நமக்குள்ள நம்ம வந்து ஒரு முட்டல் முதலை தான் அவ வாழ முடியும் காந்தி தேசம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே காந்தி தேசம் காந்தி தேசம் என்பது ஒரு சாதியோட தேசம் முழுக்க முழுக்க திராவிடரான தெலுங்கர் கையில் தான் நீங்கள் வந்து எல்லாமே இருக்கு இப்போ வன்னியர்கள் போராட்டம் நடக்கவே டிஎன் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் வடிவேல் தமிழகத்தின் நடப்பு அரசியல் குறித்தும் அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் நாம் பல்வேறு துறை சேர்ந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உருத்திர சேனை என்கிற திரைப்படத்தின் இயக்குனரும் மூத்தக்குடி மற்றும் அரசியல் களம் ஆகிய பத்திரிகைகளின் பதிப்பாசிரியரும் வெளியீட்டாளருமான தன்மான தமிழ்ச்சாதிகள் கூட்டியக்கம் நிறுவனத்தின் நிறுவன தலைவருமான பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை திரு பர்குணன் சதாசிவம் அவர்களை நாம் வரவேற்கிறோம் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் உள்ளன வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட அமைப்புகளும் சரி திராவிட கட்சிகளும் சரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷமாக வந்து தமிழ் தமிழகத்தில் வந்து சாதியை ஒழிக்கணுங்கிற ஒரு ஒரு போராட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் போ அந்த இப்படின்னு தான் போய்கிட்ருக்கு அப்படி இருக்கும்போது தன்மான தமிழ்ச்சாதிகள் கூட்டி இயக்கம்னு சொல்லி நீங்கள் வந்து இயக்கம் நடத்துவதற்கான தேவை என்ன என்ன காரணம் அது என்னுடைய உலகத் தமிழர்களுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கம் என்னுடைய பேர் வந்து பர்குணன் என் தந்தையின் பேர் வந்து சதாசிவம் என்னுடைய தான் பர்குணன் சதாசிவம்னு வச்சுருக்கேன் நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணாயிரம் என்ற கிராமத்தில் நான் பிறந்தவன் வளர்ந்தவன் நான் திரைப்பட திரைப்படம் இயக்குவதற்காக நான் சென்னைக்கு வந்தேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் சென்னைக்கு வந்துவேன் ஆனால் என்னுடைய இது வந்து சரியாக போயிடுச்சு ஆனால் த திரைப்படத்துறையில் நான் வந்து இயக்கம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இப்படி எல்லா துறையிலையும் நான் இது பண்ணி நான் என்னுடைய இதை வளர்த்துக்கிட்டேன் ஆனால் என்னால் திரைத்துறையில் வந்து சுலபிக்க முடியல இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகளை என்னுடைய கவனத்தை மாற்றியது என்னென்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தமிழர் ஆளலை தமிழர் ஆண்டு இருந்தால் நிச்சயமாக அந்த ஒன்றரை லட்சம் தமிழர்களை காப்பாற்றிருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்போ ஏன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற தேடலில் வந்து நான் வந்து ஒவ்வொரு நூலகமாக ஏறி இறங்கி ஒவ்வொரு தரவுகளும் தேடி 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 படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்ததின் விளைவு நான் வந்து இன்றைக்கு தான் இருக்கோம் சுதந்திர இந்தியாங்கிறது வந்து ஒரு போலி நாம் அடிமையாக இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ மீண்டும் தேடுறேன் என் என்னுடைய இதை வந்து நான் தேடுறேன் என்ன தேடுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் யாரும் வந்து சாதியில் சாதியை பேர் பின்னாடி போட்டுக்கலை மற்ற மாநிலங்களில் பேர் பின்னாடி சாதி போட்டுறான் ஆனால் இங்கே மட்டும் ஏன் சாதி மற்ற இடத்துல வரல அப்படின்னும்பொழுது ஆள்பவர்கள் தமிழர்கள் அல்ல பிறமொழியாளர் அப்போ பிறமொழியாளன் வந்து தமிழர்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு முட்டல் முதலை வச்சுட்டா தான் அவன் வாழ முடியும் இப்போ ஊரில் வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அந்த நிலையை எங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் நம்ம வந்து ஆய்வுக்குள்ளே போகும்பொழுது தமிழர்களை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஆயிரத்தி நானூறுகளில் இருந்து இன்று வரை தெலுங்கு நம்மை அடிமைப்படுத்திருக்காங்கிற ஒரு நுட்பமான அரசியலை கையில் எடுத்தோம் அப்போ விஜயநகர அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வருது விஜயநகரம் வரும்பொழுது அவர்களை தடுத்தவர்கள் வந்து ரெண்டு பேர் காடவராயர்களும் கோப்பிர காடவராயன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தொண்டை நாடு படவேடுங்கிற இடத்துல இருந்து சம்புவராயர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் இவர்கள் ரெண்டு பேரையுமே வந்து போரால் வீழ்த்த முடியவில்லை தந்திரமாக வீழ்த்தி தான் உள்ளே வந்திருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா நாயக்கர் என்ற பட்டம் தெலுங்கர்களுக்கு எங்கேயும் இல்லை அதாவது ஆந்திராவில் கூட அவர்களுக்கு நாயக்கர் என்ற பட்டம் கிடையாது அப்போ இந்த பட்டம் அவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா தொண்டை நாட்டு வன்னியர்களின் நாயக்கர் பட்டத்தை திருடி கொண்டு மதுரைக்கு செல்கிறார்கள் மதுரைக்கு வந்து அவர்கள் விஜயநகரமாக போயிருந்தால் உள்ளே போயிருக்க முடியாது அப்போ தன்னை தங்களை நாயக்கர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் நாயக்கர் தானே அப்படின்ட்டு அவனும் உள்ளே விட்டுறான் அவன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவனுடைய சுயரூபம் தெரிய வருது அப்போ எவ்வளவு தந்திரமாக இங்கே வந்து அவன் செய்ய முடியுமோ அவ்வளோ வேலைகளை சொல்கிறான் செய்கிறான் கங்காதேவி வந்து மதுரா விஜயங்கிற புத்தகத்தில் ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்கிறதான் நண்பர் ஒருத்தர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா நீ வந்து மதுரைக்கு போகணும்னா மதுரைக்கு வடக்கு வந்து வன்னியர் நாடு இருக்குது அவங்கள வந்து வெற்றி கொள்ள முடியாது போரால் வெற்றி கொள்ள முடியாது அப்போ நீ என்ன தந்திரம் வேணாலும் செய் என்ன மாதிரியான வேணாலும் செய் அவர்களை வீழ்த்து நீ உள்ளே போகணும் அதுதான் உனக்கு அங்கே போயிட்டுனா உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அவங்களை அனுப்பினதாக ஒரு செய்தி எனக்கு வந்துங்க அப்போ இது எல்லாமே வந்து நான் நிற நடந்த நிகழ்வுகளோட என் மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நான் நிகழ் நிகழ்வுகளோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சரியாக இருக்குது வட தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தீபாஞ்சம்மன் கோயில் இருக்கும் அதுக்கும் இந்த விஜயநகரத்துக்கும் தொடர்பு இருக்குது வன்னியர்களோட ஒன்றி ஒரு குடும்பம் ஒரு ஒரு கூட்டம் இருக்குது சாதி பிள்ளைன்னு வன்னியர்களோட பெருமை பேசுகிறோம்னு அவர்களும் தெலுங்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அதே போல் இந்த குடுகுடுப்பே வர்றாங்க அவர்களும் தெலுங்கர்களே இந்த பூம்பு மாடுன்னு வராங்க இவர்களும் தெலுங்கர்களே இப்படியெல்லாம் வந்து இந்த தமிழர்களை மடைமாற்றி இன்று வரை அவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு இப்போ இப்போ உள்ள உதாரணம் இந்த சாய்பாபா கூட்டம் அன்றைக்கி எப்படி பூம்பு மாடு ஊர் ஊராக வந்து நம்ம வந்து களம் களமாடி நம்மளை வேறு தனோம் அதே போல் இன்று நம்மளுடைய நம் தமிழ் முருகனை மறக்கடிக்கிறதுக்கு ஒரு வேலை என்றைக்கு பண்ணிகிட்ருக்கான் சாய்பாபா சாய்பாமானு வா ஒவ்வொரு ஊரும் கிராமத்தோரும் போயிட்டுருக்கு ஆனால் இதை யாருக்குமே தெரியல ஆனால் இதுதான் அவனுடைய வேலை அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களை இதையெல்லாம் நாம் கையில் எடுத்துட்டோம் சரி இப்போ இவர்களை வெளியேற்றணும் இவர்களை அடையாளப்படுத்தின மக்களுக்கு அதாவது வெளியேற்றுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமான காரியம் இல்லை ஆனால் வெளியேற்ற முடியும் அதில் வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது சாதி ஒழிப்பு இங்கே சாதி ஒழிப்புங்கிறத வச்சு தான் வந்து ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி இருக்கு இப்போ சாதிங்கிறது பேசவே கூடாது தீண்டத்தகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இவர்களுக்கு நான் ஒரே ஒரு தான் சொல்லணும் நான் காந்தி என்ற பெயர் வந்து சாதி பேர் இது யாருக்காவது தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் காந்தி என்பது குஜராத்தில் உள்ள ஒரு சாதி பெயர் மோகன்தாஸ் என்ற நபருக்கு அந்த சாதியவே அவருக்கு பேராக்கி அவரை இன்று நம்மிடம் உழவு விட்டிருக்கார்கள் இது காந்தி தேசம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே காந்தி தேசம் காந்தி தேசம் என்பது ஒரு சாதியோட தேசம் அப்போ இது நமக்கு அருவறுப்பா இல்லையா ஒரு சாதிக்கானதாக இந்த தேசம் யோசித்து பாருங்கள் அப்போ தமிழனை காயடிக்கிறதுக்காக மட்டுமே இங்கே தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு என்ற ஒரு பிம்பத்தை இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை உடைத்தாக வேண்டும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் இன்றைக்கி நிறைய அமைப்புகள் வந்து சாதி ஒழிப்புங்கிறது அதாவது சாதியை இணைக்கணும் சாதி இணக்கம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த விடயத்தை நான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து ஈழம் வீழ்ந்ததுக்கு பிறகு இந்த விடயத்தை நான் கையில் எடுத்தேன் ஐயா சீதையின் மைந்தன் அவளோட தான் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பயணம் பண்ணேன் அவரோட நான் பேசும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் ஐயா இது சாதி இணக்கம் தான் ஏன் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு அவர் என்ன நீங்கள் அடிக்கடி ஏன் சாதியை பற்றிய பேசுகிறீங்கன்னா இல்லை நம்ம சாதியை வச்சு தான் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டான் இவன் ஆண்ட சாதி இவன் இப்படிப்பட்ட சாதி இவன் கீழ் சாதி இப்படின்லாம் சொல்லி நமக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்கி நம்மை நாமையே வந்து வெறுக்கிற அளவுக்கு நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணான் அதை நம்ம உடைச்சாகணும்னா இணக்கம் தான் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னது அதன் பிறகு அவரும் அதை உணர்ந்து கொண்டார் அவரும் அதை அப்போ நம்ம சாதிங்கிறது பேச வேண்டாம் சாதி தமிழ்லேயே இல்லை இதில் இல்லை அதில் இல்லை அட எதுலேயுமே இல்லை அவன் இப்போ அவன் அதை வச்சு தான் நம்மளை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் சாதி ஒழிக்கணும் நான் அதையே வச்சு தான் திரும்பி அவனை அடிக்கிறேன் நான் சாதி ஒழிக்க மாட்டான் சாதி இணைப்பு சாதி இணக்கம் சாதி இணக்கம் தான் முக்கியம் அப்போ இப்போ புதுசாக நம்ம குடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தமிழில் இருக்குது ஆனால் குடி அடையாளம் தான் அப்படின்னு சொல்கிறேன்னா நாம் இப்பொழுது குடி என்பதை இப்போ சாதிக்கு பதில் குடின்னு கொண்டு போய் புதுசாக ஒன்று சேர்க்கணும் அது சிரமமான வேலை இன்றைக்கி கேட்குறான் குடினா இது பீர்குடியா குடியா அப்படின்னு கேட்குறான் அப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் தேவையில்லை ஏன்னா ஏ ஏற்கனவே ஒரு சாதின்ற ஒரு அடையாளம் இருக்குது அதில் தான் இடஒதுக்கீடு இருக்குது அதில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதையே எடுத்து நம்ம செய்யணும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தெலுங்கர்கள் முப்பெரும் விழா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அந்த முப்பெரும் விழாவை இங்கே நடத்த விடக்கூடாது நடத்த விட்டோம்னா இது தெலுங்கருடைய பூமிங்கிறத அவன் உறுதி பண்ணுவான் ஏன்னா அவன் நேரம் காத்துக்கிட்டே இருக்கான் எப்போ எப்போ அப்படின்ட்டு அப்போ அந்த நேரத்தில் ஐயா சீதையின் மைந்தனம்னான்னு ஒரு முயற்சி பண்ணோம் அப்போ அதில் வந்து சீதைன் மைந்தன் ஐயா வந்து ஒரு கட்சி தொடங்கிந்தார் மாநில சுயாட்சி கட்சி ஸ்டேட் அட்டானமி பார்ட்டி அந்த பார்ட்டியின் மூலமாக நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் போடுறேன் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பண்ணிட்டு இதை நான் வந்து ஒரு கடிதமாக தயார் பண்ணி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போனேன் புகார் கொடுக்க போனால் இரண்டு நாள் எங்களை அழகழித்தார்கள் புகார் வாங்கவே இல்லை அதையும் மீறி நம்ம புகாரை கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கினதுக்கு பிறகு அந்த முப்பெரும் விழாவை தடுத்து நிறுத்தினோம் அதை நிறு தடுத்து நிறுத்தாமல் விட்டுருந்தா இன்றைக்கி முப்பெரும் விழா ஒன்பதாவது ஆண்டு இங்கே நடத்தியிருப்பான் எட்டாம் ஆண்டு இல்லை ஒன்பதாம் ஆண்டும் நடத்தியிருப்பான் அதை முறியடித்தேன் இப்படி நான் ஒவ்வொரு விஷயமும் நான் எடுத்து நான் பண்ணுற வி விடயம் வரை சரியாக வந்துக்கிட்டு இருக்கு சாதியை அடையாளப்படுத்த வேண்டும் சொன்னது நான் சாதியை எல்லோரும் பின்னோட்டாக போடுங்க ஏன்னால் இங்கே வந்து யார் தமிழர்னு கேட்குறான் இதை போய் ஆந்திராவில் கேட்க முடியுமா யார் தெலுங்கன்னு இல்லை கர்நாடகாவில் போய் யாரா கன்னடானு கேட்க முடியுமா ஆனால் இங்கே கேட்குறான்னா அந்த நிலையை உருவாக்கியது நாம் தான் இனி தமிழ் சாதி இது தான் இந்தந்த சாதிக்கு மட்டும்தான்டா தமிழுக்கு உரிமை தமிழனுக்கு உரிமை இந்த தமிழ்நாட்டுக்கு உரிமை அப்படின்னு நம்ம ஒரு பட்டியலை கொடுக்கணும் அதை தமிழ் சாதிகள் அனைவரும் சேர்ந்து தான் செய்யணும் அது ஐயா சிதை மைந்தனோடும் பேசிகிட்ருக்கேன் இன்னொரு நண்பர் ரவிராஜாலிங்கிறவரு ஆதி தொல்குடி பதினெட்டு அப்படின்ற ஒரு இதை வந்து அமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கார் வாங்க ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம்னு கண்டிப்பாக அதெல்லாம் சேர்ந்து செய்தியே தீர வேண்டும் இன்று திராவிடம் வந்து மிக பயங்கரமாக இந்த மண்ணை சுரண்டும் வேலை அவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ கொள்ளையடிக்க முடியும் ஏன்டா எவ்வளோ காலம்டா கொள்ளையடிப்பீங்க அதாவது ஆயிரத்தி நானூறுகள்லேருந்து இன்று வரை கொள்ளையை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் மொழி அழிக்கிற வேலை அவ்வளோ வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எமது தேசிய தலைவர் சொன்னது போல் ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் ஒளிவட்டம் கிடையாது தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னது என் ஒருவனுக்கு மட்டும் ஒளிவட்டம் கிடையாது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒளிவட்டம் இருக்குது எந்திரிங்க அவங்க வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறாரு அதே தான் நானும் சொல்கிறேன் எல்லா தமிழனும் தமிழர்களும் தம் தயவு செய்து தமிழ் சாதி அடையாளத்தோடு வாங்க ஒவ்வொருவருக்கும் ஒளிவட்டம் இருக்குது எனக்கும் அந்த ஒளிவட்டம் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்திருக்கிறேன் நான் இவ்வளோ பெரிய வேலையை சேர்ந்திருக்கேன் அடுத்து இந்த ருத்ரசேனை ருத்ரசேனை படமும் மிகப்பெரிய அதிர்வலையை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கும் ஏனெனில் தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறேன் அது வந்து ஒரு சாதிக்கான படம் அப்படின்னு கிடையாது ஆனால் என் சாதியை நான் வந்து என் சாதியை பெருமையை பேசியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் அவங்கவுங்க சாதி பெருமையை பேசுங்க அதில் வந்து நமக்கு வந்து இது கிடையாது அவங்கவுங்க சாதி பெருமையை பேசும்பொழுது தான் நமக்கான அரசியல் நம்மளுக்கு அதில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாகையா நல்லது இப்போ வந்து மலையாளிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம் மலையாளிகள் வந்து குடியை அடையாளத்தை வச்சு அவங்க ஒன்றுபடுறாங்க ஆனால் இங்கே தமிழர்கள் வந்து சண்டை மட்டுமே போட்டுட்ருக்காங்க குடிய சாதியை அடையாளத்தை வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி இது என்ன இது இதுக்குள்ளே இருக்கு என்ன காரணம் இருக்குது இதுக்குள்ளே என்ன அடிப்படை இது எந்த அடிப்படையில் இந்த மாதிரி சண்டை மட்டுமே இங்கே மூழுது அது காரணமே திராவிடம் தான் இப்போ இன்னைக்கு இந்த திராவிடம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கான் இவன் வந்து ஒரு வேலையை செய்கிறான் இவனுக்கு கை கூலியே நம்மளாலே தானே இருக்கான் அதாவது யாருக்குமே வந்து இங்கே இந்த இனம் வந்து வாழணும் இந்த இனம் மீளணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த அப்படி செய்ய மாட்டாங்க இனியாவது செய்யாமல் இருக்கணும் ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வேணால் நடந்திருக்கலாம் இப்போ அது குறைஞ்சிருக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா அது அரியலூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு கூட இதுவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே இல்லை இன்றைக்கி ஒரு புரிதல் வந்திருக்கு சரிங்க அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு வருது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தமிழ் தேசியத்துக்கான தலைவர்கள் தான் இல்லை ஏன்னா இப்போ இணையம் முழுக்க வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு பெரிய ஒரு இது வந்து இணையத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து அது வெளியில் வரல சீமான் ஒருத்தர் மூலமாக மட்டும்தான் இன்றைக்கி பேசப்பட்டிருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து சீமான் மூலமாக மட்டுந்தான் பேசிகிட்ருக்கு அந்த சீமான் மூலமாக பேசுகிறதும் தமிழ் தேசியம் கிடையாது அது ஆனால் விரைவில் வரும் அதுக்கான களம் தயாராகிட்டு இருக்கு ஏன்னால் அதுக்கான களத்தை உருவாக்குறான் திராவிடம் ஆனால் தமிழர்கள் யாரும் அதுக்கு ஏன் முன்னே வரலைங்கிறது எனக்கு பெரும் கேள்வியாக இருக்குது என்னென்னா தேர்தல் வரும்பொழுது திமுக சொன்னது நாங்கள் தமிழர்கள் தமி அப்படின்னு தான் சொல்லி வந்தான் வாக்கு கேட்டான் கேட்டு வாக்க வெற்றி பெற்று உள்ளே வந்தாங்க உள்ளே வந்ததற்கு பிறகு நாங்கள் திராவிட திராவிட மாடல் திராவிடம் திராவிட மாடல் அப்படின்னாங்க இதற்கு ஒரு படி மேலே போய் நம்ம காமாட்சி நாயை விட்டு ஸ்டாலின் வந்து எங்கள் தான் தெலுங்கர் தான் உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து கேள்வி வச்சான் அப்போ ஒரு தமிழர் ஒரு தமிழர் அரசியலவோ இல்லை அமைப்போ யாருமே வந்து எப்படி ஒரு தெலுங்கு தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்னு யாருமே வெளிப்படையாக வரவே இல்லை அடுத்து சவுக்கு சங்கர் சொல்கிறார் அடுத்து உதயநிதி வர உதயநிதி உதயநீதி உதயநிதி வந்து மந்திரி பதவி கொடுக்க போகிறாங்க அதுக்கு கொடுக்க போகிறாங்க இதுக்கு கொடுக்க போகிறாங்க துறை முதலாக கொடுக்க போகிறாங்கன்னு அப்போ இதையும் தட்டி கேட்க ஒருத்தனும் அந்த கட்சியிலையும் தயாராக இல்லை ஒரு அமைப்பும் அதுக்கு தயாராகலை ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு வருவதற்கு இந்த அரசியல் இந்த தேர்தலுக்கு முன்பு எங்கள் குடும்பத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டுதானே வந்தீங்க ஆமா அதுக்கு காணொலி இருக்கு காணொலி இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் திரும்ப வந்துட்டு இப்போ வந்து வாரிசு அரசியல் கொண்டு வராங்க இது ஏன் செய்கிறீங்கன்னு ஒருத்தரும் கேட்கல அப்போ இது வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடி கட்டியம் கூறுவது போல காமாட்சி நாயுடும் சவுக்கு சங்கரும் சொல்கிறாங்க அது நடக்குது அதை எதிர்த்து கேட்க ஒரு துணி உள்ள ஆண்மகன் இல்லை இல்லை தமிழர்கள் தானே வந்து அந்த கட்சியில் வந்து தொண்டர்களாக இருக்காங்க தமிழர்கள் தான் தமிழர்கள் மட்டும் கிடையாது தெலுங்கர்களும் தான் அங்கே இருக்காங்க அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தியில் ஆளும் கட்சி பாசகா பாசகாவும் தமிழருக்கு ஆதரவானதுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவர்கள் வந்து தமிழனுக்கு வந்து ஏதோ ஒரு இதை காட்டுற மாதிரி இன்றைக்கி வந்து இங்கே வாரணாசியில் ஒரு கூட்டத்தை தமிழ் சங்கமம்னு ஒன்று வச்சு தமிழனுக்காக நான் ஒரு இதை பண்ணுறேன்னு சொல்கிறான் ஆனால் அது எல்லாமே கண் துடைப்பு தான் இப்போ அவர்களுக்கு வந்து பாசகா வந்து இவர்களுக்கு நெருக்கமாக அதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அநியோன்யமாக தான் அந்த வேலையை செய்துட்ருக்காங்க அவங்க இருக்கிற தைரியத்தில் இவங்க செய்கிறான் இவங்க இருக்கிற தைரியத்தில் அவன் செய்கிறான் அப்போ சரியான ஒரு ஆளுமை இங்கே வந்தே தீரணும் இன்னும் அந்த ஆளுமை இல்லை